அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். டுடே டாப்பிக்கில் நாம் பார்க்குள்ளது சமீபத்திய நிகழ்வுகளில் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள மயோசைட்டிஸ் என்ற நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நோய்கள் தொடர்பான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் குரூப் டூ மெயின்ஸில். ஸோ மயோசைட்டிஸ் நோயை பற்றி அது 6 மார்க்கில் கேட்டாலும் சரி, அல்லது 12 மார்க்கில் கேட்டாலும் சரி, அல்லது 15 மார்க்கில் கேட்டாலும் சரி, மயோசைட்டிஸ் நோய்னா என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதற்கடுத்து அதற்கான ஆரம்பகட்ட சோதனை, அதற்கான தீர்வுகள், சிகிச்சை முறைகளை பற்றி பார்க்கலாம் முழுமையாக. மயோசைட்டிஸ் நோய் என்பது, இதனுடைய மற்றொரு பெயர் வந்து தசை அழற்சி நோய்னு சொல்லுவாங்க. மயோசைட்டிஸினுடைய மற்றொரு பெயர் தசை அழற்சி நோய். மயோசைட்டிஸ் நோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான தசை அழற்சி நோய்னு சொல்லலாம். இது உடலின் நோய் எதிர்ப்பாற்றலே தசை செல்களுக்கு எதிராக செயல்பட்டு அதை சிதைப்பது தான். மயோசைட்டிஸ் நோய் என்பது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலே நம்மளுடைய தசை செல்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த தசை செல்களை சிதைப்பது தான் இந்த தசை அழற்சி நோய்னு சொல்லலாம், இல்லைனா வந்து மயோசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இருபாலருக்குமே பொதுவாக ஏற்படும். ஆண் பெண் என்ற இருபாலருக்கு பொதுவாக வரக்கூடியது, இருந்தாலும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வருவதற்கான சற்று கூடுதலான வாய்ப்பு உள்ளது. மருத்துவத்துறையில் இந்த மயோசைட்டிஸ் நோயை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடியோபதி இன்ஃப்ளமேட்ரி மயோசைட்டிஸ்ன்னு அழைக்கிறாங்க. மருத்துவத்துறையில் இந்த நோயை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா இடியோபதி இன்ஃப்ளமேட்ரி மயோசைட்டிஸ் நோய் என்று அழைக்கின்றனர். இதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ், மயோசைட்டிஸ் நோய் ஒருத்தருக்கு இருக்கா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், உடல் சோர்வாக இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், தசைகளில் வீக்கம் ஏற்படும், படுக்கையிலிருந்து எழுவதில் சிரமம், அதாவது படுத்துட்டு இருப்பவங்க டக்குன்னு எழ முடியாது, உட்கார்ந்து எழுவதில் சிரமம், நடப்பதிலும் சிரமம் ஏற்படும், உணவு விழுங்குதலில், அதாவது சாப்பிட்றதை வந்து விழுங்கும்போது அதில் ஏற்படக்கூடிய சிரமமாக இருக்கும், தண்ணீர் அருந்துதலில் சிரமம் ஏற்படும், இருமல், மூச்சு திணறல் ஏற்படுகிறது, பேசுவதில் சிரமம், குரல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், தோலில் சிவந்த தடிப்புகள் ஏற்பட்டிருக்கும், மார்பகத்தில் சிவந்த தடிப்புகளும் தசைகளில் வலியும் ஏற்படும். ஸோ மயோசைட்டிஸ் நோய் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவருடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா காய்ச்சல், உடல் சோர்வாக இருக்கும், பசியின்மை, தசைகளில் வீக்கம் ஏற்படும், படுக்கையிலிருந்து எழுவதில், உட்கார்ந்து எழுவதில், நடப்பதில் வந்து சிரமம் இருக்கும், உணவு விழுங்குவதில் சிரமம், தண்ணீர் அருந்துவதில் சிரமம், இருமல், மூச்சு திணறல், பேசுவதில் சிரமம் ஏற்படும், குரல் மாற்றம் ஏற்படும், தோலில் சிவந்த தடிப்புகள் ஏற்படும், மார்பகத்தில் சிவந்த தடிப்புகள் ஏற்படும், தசைகளில் வலி ஏற்படும். இது பாதிப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஏற்படும், ஆண் பெண் இருபாலருக்கும். பாதிப்பு விகிதம் வந்து 100,000 ஒரு 22 பேருக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாதிப்பு என்னவை ஏற்படுத்துதுன்னா பாதிப்பு நம்ம உடலில் பழைய தசைநார்கள் திசுக்கள் இறந்து புது திசுக்களை உருவாகுவது இயற்கை. நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா பழைய தசைநார் திசுக்கள் இறந்து புதிய திசுக்கள் உருவாவது இயற்கை. அவ்வாறு இயற்கையாக அல்லாமல் மயோசைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் எதிர்வினையாக தசை அழற்சி ஏற்பட்டு செல்கள் சிதைப்பு உள்ளாகும். அப்போ இயல்பாகவே தசைகள் வந்து அழிந்து உருவாகக்கூடியது. அப்படி இயற்கை அழியும் பட்சத்தில் இந்த மயோசைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்கள் என்னாகனா நோய் எதிர்ப்பாற்றல் எதிர்வினையால் தசை அழற்சி ஏற்பட்டு செல்கள் சிதைவுக்குள்ளாகும். இதை கவனிக்காவிட்டால் இயல்பு வாழ்க்கையை முடக்கிவிடும். குறிப்பாக இந்த தசை செல்கள் நிரந்தரமாக அழியக்கூடிய வாய்ப்பும் வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மயோசைட்டிஸ் பாதிப்பால் தசை பலவீனமாக இருக்கும்போது உண்ணும் உணவானது சுவாச குழாய்க்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படுது. அதனால் இந்த வாய்ப்பு சுவாச குழாய்க்கு போனால் அங்கே ஆஸ்பிரேஷன் நிமோனியா ஏற்படக்கூடும். ஒரு கட்டத்தில் இது வந்து உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இது டெர்மோ மயோசைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டவருக்கு அரிதாக புற்றுநோய் பாதிப்பும் ஏற்படக்கூடும் சொல்லியிருக்காங்க. டெர்மோ மயோசைட்டிஸ், ஏன்னா இந்த மயோசைட்டிஸ்லேயே 2 வகைகள் இருக்குது, டெர்மோ மயோசைட்ஸு, பாலிமயோசைட்ஸு. இந்த டெர்மோ மயோசைட்ஸுனா அதாவது தோல் சார்ந்த மயோசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா சில பேருக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தசை அழற்சி நோயின் அறிகுறிகள், சாரி வகைகள், தசை அழற்சி நோயினுடைய வகைகளை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மயோசைட்டிஸ் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. 1 டெர்மோமயோசைட்டிசிஸ், 2 பாலிமயோசைட்டிசிஸ், அதாவது தோல் பாதிப்புடன் கூடிய தசை அழற்சி நோயின்னு சொல்லுவாங்க. 2 தோல் பாதிப்பற்ற தசை அழற்சி நோயின்னு பிரிக்கிறாங்க இதனுடைய வகைகள்.
இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை பார்க்கலாம். இந்த மயோசைட்டிஸ் நோய் வருவதற்கான காரணத்தை இன்னமும் மருத்துவ உலகத்தால் உறுதியாக கண்டறிய முடியவில்லை. மயோசைட்டிஸ் நோய் வருவதற்கான காரணம் என்னன்னு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் கன்ஃபார்மாக வந்து கண்டுபிடிக்கல. ஒரு வகையான வைரஸ் தொற்றினால் ஏற்படலாம்னு சொல்கிறாங்களே தவிர அது கூட உறுதியாக கிடையாது. உலகம் முழுவதும் இந்நோய் பரவலாக உள்ளது. குறிப்பாக குளிர் மற்றும் மழைக்காலங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மயோசைட்டிஸ் நோய் வந்து குறிப்பாக குளிர் மற்றும் மழைக்காலங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆரம்ப நிலை பரிசோதனை மிகவும் வந்து அவசியமாக இருக்குது. இதற்கு சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா இந்த மயோசைட்டிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகளில் மூட்டிணைப்பு திசு அதாவது ருமட்டாலஜி சிறப்பு மருத்துவர்களின் கண்காணிப்பு தேவை. இது இந்த நோய்க்கு ஸ்டீராய்டு மருந்துகள் தசை அழற்சிக்கான சிறப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. தசை செல்களை வலிமைப்படுத்தும் மருந்துகளும் தராங்க. மிக முக்கியமாக இதற்கு இயன்முறை சிகிச்சை வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த மயோசைட்டிஸ் நோய் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பிற நோய்களும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அந்த பிற நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோசைட்டிஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இரத்த குழாய் அழற்சி, நுரையீரல் பாதிப்பு, இதய பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போ மயோசைட்டிஸால் ஒருத்தர் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு கூடுதலாக எந்தெந்த நோயெல்லாம் வரலாம்? இரத்த குழாய் அழற்சி, நுரையீரல், இதய பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்து இந்த சிகிச்சைக்கு வந்து அதிக மருத்துவ செலவு ஆகக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை பெற பல லட்சம் செலவாகும். குறிப்பாக நாள் ஒன்றுக்கே ஒரு நாளைக்கு வழங்கக்கூடிய ஐவி இம்யூனோகுளோபுலின் மருந்துக்கு மட்டுமே நாள்தோறும் 50,000 வரை செலவாகக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த இந்த நோய்க்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினா கிட்டத்தட்ட பல லட்சம் ஆகும். அதிலும் குறிப்பாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு எதிராக வழங்கக்கூடிய ஐவி இம்யூனோகுளோபுலின் மருந்துக்கு மட்டுமே ரூபாய் 50,000 வரை செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையாகவே இது வழங்கப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சையும் மருந்துகளும் கிடைக்கின்றன. அப்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் அதிகளவு வந்து செலவாகக்கூடிய ஒரு நோய்க்கான சிகிச்சை அது. ஆனால் அரசு மருத்துவமனையில் இலவசமான சிகிச்சையும் மருந்துகளும் கிடைக்கின்றன. ஸோ மயோசைட்டிசிஸ் நோய்னா என்ன, அல்லது இது இன்னொரு பேர் வந்து தசை அழற்சி நோய். அப்போ மயோசைட்டிசிஸ் நோய் என்பது என்ன, அதற்கான காரணங்கள், அதற்கான சிம்டம்ஸ், அடுத்து மயோசைட்டிஸ் நோயின் வகைகள், இரண்டு வகைகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயோசைட்டிஸ்க்கான ஆரம்பக்கட்ட சிகிச்சை முறைகள், அடுத்து வந்து என்னென்ன மருந்துகள் தரலாம். இதில் வந்து தனியாரில் வந்து அதிகளவு செலவு உள்ளதாக இருக்குது. இலவச சிகிச்சை அளிப்பது அரசு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை ப்ளஸ் மருந்துகளும் தராங்க. அப்போ மயோசைட்டிஸ் நோய் பற்றி 6 மார்க்கில் கேட்டாலும் சரி அல்லது 12 மார்க்கில் கேட்டாலும் சரி முழுமையாக எழுதிடலாம். அந்தளவுக்கு நோட்ஸ் வந்து ப்ரீஃப்லியாக தரப்பட்டுள்ளது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம TNPSC Group 2 மெயின்ஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.